கரங்களையும் கத்தருக்கு நேராக உயர்த்தி கொள்ளுவோம் நம்மேல் மனதுருக்கம் உள்ளவர் தன்னுடைய கண்களை நம்ம வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் நாம் நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு போதிக்கிறவர் ஒருபோது நம்மை விட்டு விலகாதவர் இந்த நாளிலும் அவருடைய மகிமையான வருகை குறித்த ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படி நம்முடைய மனக்கண்களை பிரகாசிக்க செய்கிறவர் அவருடைய அன்பு கரங்கள் நம்மளை இறங்கி வரட்டும் இறங்கி வரட்டும் அவருடைய அபிஷேகம் நம்முடைய உச்சம் தலையில ஊற்றப்படட்டும் ஆரோனுடைய ஊற்றப்பட்டு அவருடைய தாடி அங்கிகள் வழியாய் வழிகிற ஒரு நல்ல அபிஷேக தைலோ இப்பொழுது 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 நம்ம இறங்கி வரட்டும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தின் மேல இறங்கி வரட்டும் നമ്മുടെ എല്ലാ ബലവീനങ്ങളും ഇപ്പോൾ എടുത്ത് പോട്ട് ഓ അവരുടെ നെവാന വളർച്ചക്ക് നമ്മ അഴൈത്ത് കത്തോയ ആളുകൾ കൊടുക്കുക കത്തോടെ പ്രസന്നത്തെ കൊടുക്കോ കത്തോടെ മഹിമയ്ക്ക് എങ്ങനെ ഒപ്പവിക്കോ കത്തോടെ നാമം എങ്ങനെ മൂലമായി മഹിമ இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்களே பிதாவே ஆமே உட்கார் கத்தரங்களே ஆசிர்வதை பார்க்க வெளிப்படுத்தின விசேஷம் பண்ணி அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து கடைசி வரை வாசிக்கிறேன் கவனித்துக் கொள்ளுங்கள் வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் ரெண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது அப்பொழுது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டு போகும்படி பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று நாம் கடந்த இரண்டு வாரங்களாக இந்த பன்னிரண்டாம் அதிகாரத்தை நாம் தியானித்து வருகிறோம் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது என்று இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது வானம் முழுவதிலும் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார் வேத புத்தகமே அற்புதங்களும் அடையாளங்களும் நிரம்பின ஒரு புத்தகம் வருகை குறித்து இயேசு மத்த இருபத்தி நாலாம் அதிகாரத்திலும் இருபத்தி ஒன்றிலும் மார்க்கு பதிமூன்றிலும் ஏராளமான வருகையின் அடையாளங்களை குறித்து பேசிக்கொண்டே வந்தார் இந்த இடத்துல ஒரு ஸ்திரியை குறித்த பெரிய அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கு உண்மையிலே இந்த பன்னிரெண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்த உள்ள இருபத்தி ரெண்டு அதிகாரங்களிலும் கருகலான சத்தியம் நிறைந்த ஒரு அதிகாரம் ஒரு ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது அநேகர் அந்த ஸ்திரியை கன்னி மரியாள் ஆண் பிள்ளையை பெற்றெடுத்த கன்னி மரியாள் வேறு சிலர் அந்த ஸ்திரீ இஸ்ரோவே பலரும் பலதுக்கு ஒப்பிட்டு இந்த ஸ்திரியை சொல்லுகிறார்கள் அணிந்திருந்த ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறார் அதன்படி பார்த்தால் மரியாளோ அல்லது இஸ்ரோவேல் தேசமோ அவிதமான அனுபவங்களுக்குள் வரவில்லை சூரியன் என்பது நீதியின் சூரியன் ஆகிய கர்த்தர் என்று மளிக நான்கு இரண்டிலே சொல்லப்பட்டு இருக்கிறது ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்கிற ஒரு சூரியன் அவளுக்கு வஸ்திரமாய் கொடுக்கப்பட்டது சந்திரனிலே அவள் நின்றாள் அது தேவ குருபையை காண்பிக்கிறது தேவ கிருபையினால சூரியனிடத்திலிருந்து ஒளி வாங்கி அது பிரகாசிக்கிறது அவளுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படுகிறது ஜெயங்கொள்வதற்கான ஒரு கிரீடம் அதில் பன்னிரண்டு நட்சத்திரங்கள் பன்னிரண்டு சீஷர்கள் அவருடைய உபதேசங்கள் சட்ட திட்டங்கள் அருமையான தேவடைய பிள்ளைகளே அவள் தான் சபைக்கு அடையாளமான கிறிஸ்டியன் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னியாக கொடுக்கப்பட்ட ஒரு சபை மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல இருக்கிற ஒரு சபைதான் சூரிய நிலை நெருக்கிற அந்த ஸ்திரீ சபை என்று சொல்லும் போது அதுல மூன்று முக்கியமான கூட்டங்கள் உண்டு முதலாவது நல்ல செபிக்கிறவங்க பர்சுத்தத்தை காத்துக் கொள்கிறவங்க தேவனோடு நடக்கிறவர்கள் முதல் கூட்டம் இரண்டாவது கூட்டம் அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்தாலும் ஆண்டு நேசித்து அன்பு செலுத்துகிற அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற அடுத்த கூட்டம் மூன்றாவது கூட்டம் பின்மாற்றத்தில் போகிற கூட்டம் சபை ஜெய ஜீவியம் செய்து தேவனோடு நடக்கிறவர்கள் எக்கால சத்தம் துணிக்கும் போது உடனே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் யார் யார் ஏனோக்கை போல தேவனோடு நடந்தார்களோ அவர்கள் இயேசுவோடு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் யார் யார் எலியாவை போல பக்தி வைராக்கியத்தோடு அக்கினியோடு ஜீவித்தார்களோ அவர்களும் எடுத்துக் கொள்ளப்படுவார் வேதத்தில் மூன்று கூட்டத்தாரை எடுத்துக் கொள்ளப்பட்டதை பார்க்கும் ஒன்று ஏனோக்கு அடுத்தது எலியா மூன்றாவது நம்முடைய இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவை போல பூரணப்பட்டவர்கள் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு வந்தவர்கள் கிறிஸ்துவனுடைய சுபாவத்தால் நிரம்பி வாழுகிறவர்கள் கத்தருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் சபையாகிய ஸ்திரியிலிருந்து முதற்பிலான அந்த ஆண் குழந்தை முதற்பிரான பர்சுத்தவான்கள் கத்துடைய வருகையில எடுத்துக் கொள்ளப்படுவதை அது காண்பிக்கிறது வேதத்தை வாசித்தால் அந்த ஆண் பிளந்தை எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு உன்னதத்தில் இருக்கிற அந்த ஸ்திரீ அவள் வனாந்தரத்துக்கு வந்தாளா வனாந்தரம் என்பது அந்திகிருஷ்ணனுடைய ஆட்சியை குறிக்கிறது வனாந்தரம் என்பது வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்ச காலத்தை குறிக்கிறது யோவான் ஒன்பது நாளிலே ஆண்டு சொன்னாரே ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக் காலம் வருகிறது அந்த காலத்தை குறிக்கிறது ஆகவே அதற்கு பிறகு அவள் என்ன செய்கிறாள் அவளிலிருந்து அடுத்த கூட்டம் உருவாகிறது முதற் பலனாய் ஆண் குழந்தை நேருடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது வெளிப்படுத்தல் மூன்று இருபத்தி ஒன்னு ஆண்டு சொன்னார் நான் ஜெயங்கொண்டு என்னுடைய சிங்காசனத்தில் வீட்டுகிறவர்கள் எவனோ அவன் என்னுடனே என்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அருள் செய்வேன் என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு முதல் தரமான கூட்டம் கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டது அதற்கு பிறகு கொஞ்சம் அறகுறையா ஜீவிச்சவங்க நல்ல பரிசுத்தவான்கள் தான் ஆனால் கடைசி நேரம் வருகை நேரத்தில் ஏதோ ஒரு குறை அவர்கள் கைவிடப்பட்டு போனார் ஆனா அதுக்கு பிறகு ஒரு வயதாக்கியம் ஐயோ நம்ம கைவிடப்பட்டு போயிட்டோமே என்னென்ன குறைகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தது தேவனை எதிர்பார்த்த பரிசுத்தத்துக்குள்ளே நான் வரவில்லையே என்ன ஆனாலும் சரி என்ன ஆனாலும் சரி நான் மிருகத்தின் முத்திரையை தரிக்கவே மாட்டேன் நான் எப்படியாவது இரத்த சாட்சியாய் மறித்தாலும் சரி கத்துடைய ராஜ்யத்தில் நான் போய் சேருவேன் ஒரு இருந்து அவர்கள் தங்களை இரத்த சாட்சியாய் மறிப்பதற்கு ஒப்பு கொடுப்பார் அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான் அந்த நேரமும் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதல் மூன்றரை வருஷ காலத்தில்தான் தான் இரத்த சாட்சியாய் மறிக்க முடியுமே தவிர அடுத்த மூன்றரை ஆண்டு காலங்கள் மகா காலத்தில் யாரும் இரத்த சாட்சியாய் மறிக்க முடியாது ஏழு முத்திரைகள் உடைக்கப்படுகிற காலங்கள் ஏழு தூதர்கள் எக்காலம் ஊதுகிற காலங்கள் கர்த்தருடைய கோபாக்கினையாக ஏழு கோப கலசங்கள் ஊற்றுகிற காலத்துல அந்த உபத்திரவத்தை யாரும் தாங்க முடியாது அந்த காலத்துல வலு சர்ப்பம் மீதியாய் இருக்கிறவர்களை ஜெயித்து மீதி உள்ள பின்மாற்றக்காரர் சரி அந்த முத்திரையை தரிச்சு நம்ம மருந்து வச்சுடா அந்த கூட்டத்தாரை வலு சர்ப்பம் விடும் இப்போ நம்ம இந்த பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்லப்போகிறோம் வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து பதிமூன்று அவசரம் அந்த ஆண் பிள்ளையை பெற்றெடுத்த ஸ்திரியை துன்பப்படுத்தினர் அந்த ஸ்திரீ முதல்ல உன்னதங்கள்ல இருந்த ஸ்திரீ பெற்றெடுத்த உடனே அவள் வனாந்திரமான உலகத்துக்கு வந்தாள் வானத்தில் யுத்தம் நடந்தது வலு சர்ப்பம் தோல்வி அடைந்து அதுவும் பூமியில தள்ளப்பட்டது இப்பொழுது வலு சர்ப்பத்தின் கோபம் இந்த கைவிடப்பட்ட ஸ்திரிக்கு நேராய் திரும்பினது இனி இவள் இரத்த சாட்சியாக இவளில் உள்ள விசுவாசிகள் அநேகம் பேர் மறித்து அந்த வான மண்டலத்தை கடந்து கத்தோடைய ராஜ்யத்துக்கு போவார்கள் ஆகவே துன்பப்படுத்த தொடங்கினது வசனம் ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாய் போஷிக்கப்படத்தக்கதாய் ஒரு காலம் என்பது ஒரு வருஷம் காலங்கள் என்று சொல்வது ரெண்டு வருஷம் காலம் என்று சொல்லுவது ஆறு மாதங்கள் ஆகவே ஊட்டி பார்த்தால் மூன்றரை வருஷம் ஒரு காலம் ஒரு வருஷம் காலங்கள் ரெண்டு வருஷம் அரை காலங்கள் ஆறு மாதம் மூன்றரை வருட காலங்கள் இதுதான் உபத்திரவ காலத்திலே முதல் மூன்றரை ஆண்டு காலங்கள் இந்த காலங்களில் தான் கடைசியாய் இரத்த சாட்சியாவது மறித்து ஒருவன் கத்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போகும்படி ஆகவே இந்த மூன்றரை வருஷங்களும் போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்துல தன் இடத்திற்கு பறந்து போகும்படி ஆண்டவர் ஒரு இடத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அவளுக்கு ஒரு சின்ன போஷாக்கை ஆண்டவர் கொடுக்கும்படி வனாந்தரத்தில் ஒரு இடத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார் அதற்கு அவள் பறந்து போகும்படி உன்னதத்தில் இருக்கிறவள் பிசாசு ஏற்கனவே தள்ளப்பட்டு விட்டான் ஆகவே அவளுக்கு என்று ரெண்டு பெரும் கழுகுகளின் சட்டைகள் கொடுக்கப்பட்டன எல்லா பறவைகளிலும் உன்னதத்துக்குரிய பறவை என்று அழைக்கப்படுகிறது கழுகு ஒரு ஆத்மாவினுடைய உன்னதமான ஆவிக்குரிய நிலைமை அது குறிக்கிறது இப்பொழுது அவள் மேலாயிருந்த ஒரு நிலையிலிருந்து அந்த கழுகு சட்டைகளை வைத்து பறந்து வனாந்தரத்துக்கு அந்த ஆட்சிக்கு அவள் கடந்து வருகிறாள் அதற்கு அவளுக்கு ரெண்டு சட்டைகள் சட்டைகள் எதை குறிக்கிறது அநேக வேத பண்டிதர்கள் ஏற்பாட்டு அனுபவங்களையும் புது புதிய ஏற்பாட்டு அனுபவங்களும் அவளுக்கு ரெண்டு சட்டைகளைப் போல இருந்தது சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் கல்வாரியிலே நீட்டப்பட்ட ஆண்டவருடைய ரெண்டு கரங்களும் ரெண்டு சட்டைகளைப் போல இருந்தது வேறு சில சொல்லுகிறார்கள் எப்போதுமே ரெண்டு சட்டைகள் என்பது ஒன்று ஜபம் அடுத்தது கற்றரை துதிக்கிற துதி அதுதான் அந்த ரெண்டு சட்டைகள் என்று சொல்லுகிறார்கள் அந்த ரெண்டு சட்டைகள் எதற்காக கொடுக்கப்பட்டது வலு சர்ப்பத்துக்கு அவள் தப்ப வேண்டும் என்று அந்த கழுகின் ரெண்டு சட்டைகள் கொடுக்கப்பட்டது வேதத்தை வாசிக்கும் போது பிதாவாகிய தேவனை எப்போது ஒரு கழுகுக்கு வேதம் ஒப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம் உபாகமத்தில கழுகு செட்டுகளை விரித்து கஞ்சி குஞ்சுகளை சுமந்து கொண்டு வருவது போல கற்பதாமே இந்த நாற்பது வருடங்கள் உங்களை சுமந்து கொண்டு வந்த யாத்ராமம் பத்தொன்பது நாளிலே விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது நான் எகிப்தியர்க்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டுகள் மேல் சுமந்து உங்களை எந்தண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே தேவன் எப்போது ஒரு பெரிய கழுகு தாய் கழுகு குஞ்சிகள் மேல அசைவாடுகிற கழுகு குஞ்சுகளை அரவணைத்து பாதுகாக்கிற ஒரு கழுகு அதற்கு வேதம் ஒப்பிட்டு சொல்லுகிறார் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு வேதம் ஒப்பிட்டு சொல்லுகிறார் ஆவியானவரை புலாவுக்கு ஒப்பிட்டு வேதம் சொல்லுகிறார் இயேசு ஞானசானம் பெற்று கரையேறின போது புறாப வடிவம் கொண்டு பசு அவர் மேல் இறங்கி வந்தார் என்று நாம் பார்க்கிறோம் பல சங்கீதங்களிலே சொல்லுகிறார் என் நம்முடைய சட்டைகளாலே மூடிக்கொண்டேன் நம்முடைய சிறகளாலே என்னை மூடுவேன் நம்முடைய சட்டைகளின் கீழே நான் அடைக்கலம் புகுவேன் சங்கீதம் பதினேழு ஒன்பது சொல்லுகிறது என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற பிராண பகைவருக்கும் மறைவாக உன்னுடைய செட்டுகளின் நிழலில என்னை காப்பாற்றும் சங்கீதம் ஐம்பத்தேழு ஒன்று சொல்லுகிறது எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உம்மையின் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவே ஸ்திரீ அவளுக்கு ஆண்டவர் ரெண்டு சட்டைகளை கொடுக்கிறார் கிருமை நாட்களில் ஆண்டவர் தாமே சர்டைகளை விரித்து நம்மை சுமந்து கொண்டு போகிறார் ஆனால் இவள் கைவிடப்பட்ட ஒரு நீதான் பறந்து போகணும் ரெண்டு கழுகளின் சேட்டைகளை அவளுக்கு கொடுக்கிறார் ஆகாய மார்க்கமாய் பறந்து அவள் வரணும் என்பதற்காக நீனே பறந்து தப்பித்துக் கொள் சற்பனை பின்தொடர்கிறது உனக்கு பெரும் கழுகுகளினுடைய சேட்டைகளை உனக்கு தந்த அந்த சேட்டுகளை கொடுக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேத பண்டிதர்கள் அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செட்டுகள் கடைசி நேரத்தில் அவள் ஏறெடுக்கப்படுகிற ஜபத்தையும் அவளுடைய துதி சோத்திரத்தையும் வெளிப்படுத்துகிறது இந்த செட்டுகள் தான் உன்னதங்களில எழும்ப பயன்பட்டது இந்த செட்டுகள் தான் வலுச்ச்பத்துக்கு தப்பும்படியும் அவளுக்கு பயன்படுகிறது நம்ம தெரியும் ஏசாயா நாற்பது முப்பத்தொன்னு கத்திருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெல அடைந்து கழுகளை போல சட்டையில அடித்து எழும்புவார் தேவடைய பிள்ளைகளை உன்னுடைய உள்ளத்திலும் ஜெபம் இருக்கட்டும் தொதி இருக்கட்டும் நாம ஜெபிப்பது வேறு ஜபாவியால நிரம்பி நாம் ஜெபிப்பது வேறு நாமாக விண்ணப்பம் செய்வது வேறு பர்சுத்தாவியால நிரப்பி விண்ணப்பம் செய்வது வேறு இங்கிருந்து தாம்பரம் போவதற்கு நாம நடந்து போவது வேறு ஒரு ஆட்டோல ஏறி ஆட்டோ இன்ஜின் எழுத்துக் கொண்டு போக நம்ம நாம் போய் சேருகிறது வேறு அந்த ஆட்டோ இன்ஜின போல பர்சுத்தாவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் அவர் நம்ம எடுத்துக்கொண்டு போகிறார் ஜபாவி வெண்ணப்பத்தின் ஆவி ஆவியானவர் இடத்துல இருந்து நமக்கு கிடைக்கிறது ஜபம் நம்முடைய அறிவில் இருந்து நம்முடைய ஞானத்தில் இருந்து நம்முடைய புத்தியில் இருந்து நம்முடைய தேவையில் இருந்து நாம ஜபிக்கிற ஜபம் உண்டு ஆண்டவர் ஜபிப்பதற்கென்று சகரியா பன்னிரண்டு பத்தில கிருவையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார் ஆவியில நிரம்பி ரோமர் எட்டு இருபத்தாறு சொல்லுகிறார் எல்லா பலவீனங்களிலும் நான் உனக்கு உதவி செய்வேன் ஏற்றபடி விண்ணப்பம் செய்ய வேண்டியது இன்னதென்று நீ அறியாது இருக்கிறபடியாலே ஆவியானவராய கற்றதாமே வாக்கு கடனுங்காத பெருமூச்சிகளோடும் விண்ணப்பங்களோடு கைவிடப்பட்ட நிலைமையில ஜபாவி அந்த விண்ணப்பத்தின் ஆவி கிடைப்பதில்லை எப்பொழுது வருகை இருக்கிறதோ அப்பொழுது பர்சுத்த ஆவியானவரும் தேவனுடைய பிள்ளைகளோடு எடுத்துக்கொள்ளப்படுவார் ஒரு பெரிய வான்புறா முன்னால் பறந்து செல்லும் போது சபை மக்கள் எல்லாரும் அவரை பின்தொடர்ந்து மத்தியாக கிறிஸ்துவை சந்திக்க போய்விடுவார்கள் அதற்கு பிறகு அபிஷேகமும் இருப்பாது பர்சுத்தாவின் நிறைவும் இருக்காது இருக்காது விண்ணப்பதீனாவும் ஆட்சியில நீங்களாக ஜெபித்து கொள்ள வேண்டியது தான் நீங்களாக ஆண்டவரை துதித்துக் கொள்ள வேண்டியது தான் ஆகவே அவளுக்கு ரெண்டு செட்டைகள் உள்ள ஜஜீவி தானியல் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தோராம் வசனத்துல அந்த ஸ்திரியானவள் அந்த வலு சர்ப்பத்துக்கு தப்பி எங்கே போவாள் என்பதை குறித்து எழுதியிருக்கிறது அவன் சிங்காரமான தேசத்தில் வருவான் அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும் ஆனாலும் ஏதோமும் மோவாவும் அம்மோன் புத்திரிலே பிரதான மாணவர்களும் அவன் கைக்கு தப்பி போவார்கள் வலு சர்ப்பத்தின் கைக்கு தப்பி போக வேண்டும் என்றால் ஜபமும் மிகவும் அவசியம் நான்காம் அதிகாரம் இரண்டாம் எழுதுகிறார் இடைபடாமல் ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருங்கள் கிளிப்பியர் நான்கு ஆறில் அவர் சொல்லுகிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அவள் போஷிக்கப்படத்தக்க ஒரு வனாந்தரத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினாள் முழு உலகத்தில் அந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவளுக்கு ஒரு சின்ன கிருபை வருகையில கைவிடப்பட்டு போனாலும் கூட கத்திற்காக ரத்த சாட்சிகளாக நாங்கள் மறிக்க வேண்டும் நாங்கள் இந்த முத்திரையை தரிக்க கூடாது என்று வைராக்கியமாய் இருக்கிறவர்களுக்காக ஒரு சின்ன கிருபை ஆண்டவர் பாராட்டுகிறார் வனாந்தரத்திலும் அவளுக்கு ஒரு இறக்கும் கிருபையின் காலத்திலே சூரியன் நமக்கு மேல பிரகாசிக்கிறது ஒரு பெரிய வெளிச்சம் ஒரு பெரிய மகிமை இந்த கிருபையின் காலத்தில் கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் வெளிச்சம் இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய பூரண அவர்களுக்கு சூரியன் அசமித்து விட்டாலும் சூரியன் மறைந்து போய்விட்டாலும் ஒரு செவ்வான போல கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்ச நேரத்துக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறது போல சூரியனாய் சூரியன் கத்தருடைய வருகையோடு மறைந்து விட்டாலும் தேவனுடைய பிள்ளைகள் போய்விட்டாலும் கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் போஷிப்போம் வனாந்தரத்துல எலியாவை போஷிக்க காகங்கள் வந்தது போல அவளுக்கு ஒரு சின்ன போஷிப்பான் சாரி பார்த்துக்குதா வீட்டுல தினமும் அந்த அதே ரொட்டி கொஞ்சம் மாவு தந்தோறும் அடை அந்த கொஞ்சம் போஷிப்பு அவளுக்கும் ஆண்டவருடைய கொஞ்ச வெளிச்சம் கிடைக்குமா வேதம் சொல்லுகிறது அடுத்த வசனத்துக்கு வரப்போகிறோம் பதினாலிருந்து மீண்டும் வாசிக்கிறேன் ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் போஷிக்கப்படத்தக்கதாக வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது அப்பொழுது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டு போகும்படி பாம்பானது தனது வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது வனாந்திரத்தில் ஸ்திரீ இருக்கிற இடத்தை வலு சர்ப்பம் கண்டுபிடித்து விட்டது இந்த இடத்தில்தான் அவள் மறைந்திருக்கிறாள் அதுக்கு அந்த வலு சர்ப்பம் என்னதான் அவளுக்கு பின்னாக வந்து தன்னுடைய வாயிலிருந்து ஒரு பெரிய வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது என்று வேதம் சொல்லுகிறது ஆப்பிரிக்கா காடுகளில் ஒரு வகை கோபுரா நல்ல பாம்பில் ஒரு வகம் அதுக்கு என்ன பேருனா ஸ்பிட்டிங் கோபுரா நான் அதை பற்றி நிறைய அந்த டிஸ்கவரி சேனல்ல நான் படித்து அறிந்திருக்கிறேன் அதுக்கு விரோதமா யாராவது வந்தா வாயிலிருந்து அது துப்பும் விஷத்தை சர்ட்டுன்னு ஒரு விஷம் அப்படியே மேல வரும் அந்த விஷம் கண்ணுல பட்டுச்சு நான் கண்ணு குருடா ஏதாவது சாப்பிடணும்னு சாப்பிடணும் துப்பிடும் ஒரு நிமிஷம் கண்ண மூடி அது என்ன செய்யணும் தெரியாம தவிக்கும் போது ஓடி மறைந்து கொள்ளும் வலு சர்ப்போ வாய்க்குள்ள ஒரு பெரிய நதியையே வைத்திருந்தது போல பின்னால இருந்து ஒரு வெள்ளத்தை ஊற்றி விடுது வெள்ளம் என்று சொல்லும் போது அல்லது தண்ணீர் என்று சொல்லும் போது அது திரளான ஜனங்களை குறிக்கிறது கைவிடப்பட்ட சபைக்கு விரோதமாக ஏராள மனுஷரை அவன் துப்பி விடுவதை போல வாயிலிருந்து வெள்ளத்தை அவ்வளவு போச்சியவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பி சபைக்கு விரோதமாய் மூர்க்கமாய் இயங்குகிற பல இயக்கங்களை அவன் எழுப்பி விடுவான் இந்த வெள்ளத்திலே கொண்டு போகும்படி அது வாயிலிருந்து வருகிற அந்த வெள்ளம் என்பது அவர்களுக்கு உரதமாய் அவன் சொல்லுகிற அவச்சொல்க அவர்களுக்கு உரதமாய் அவன் சொல்லுகிற குற்றச்சாற்று எப்படியாவது அதை அழிக்க வேண்டும் என்று அவன் கொண்டு வருகிற பிரபகண்ட சில நல்ல மனுஷனையும் பத்திரியில தாறு மாறா போட்டு அவனுடைய பர்சனாலிட்டியே கெடுத்துருவான் ஒரு சபை ஊழியரை குறித்து நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து சபை வேகமாய் மாற்று புறஜாதி சில கோயில்கள் இருந்தன இந்த பூசாரிக்கு பயங்கரமான கோபம் தன்னுடைய மார்க்கத்திலிருந்து எவ்வளவோ பிறந்த தேவ ஊழியக்கார தங்க தன் பக்கமாக எழுத்துக்கொண்டு போய்விட்டார் ஒரு நாள் சர்ச்சு நடந்து கொண்டு இருக்கும்போது ஒரு இருபத்தைந்து வயது உள்ள ஒரு பெண் கையில குழந்தை ஏந்தி இந்த சர்ச்சுக்குள்ள வந்த பிரசுவம் பண்ணிட்டு இருக்கார் நிறுத்தும் ஏண்ட வேசி பண்ணி எனக்கு பிள்ளை வயிற்றுல ஏத்தி விட்டுட்டு பெரிய பரிசுத்தவான் போல நடத்து நடக்கிறீர்கள் உள்ளய பிடியும் நீரையே கொள்ளும் நிறைய போட்டோகிராஃபர் வந்திருந்தாங்க நிறைய வீடியோ வீடியோ எடுக்கிறவங்க வந்திருந்தாங்க இந்த போதைகள் அந்த குழந்தைய கையில ஏந்தினார் ஒரு வார்த்தையும் பேசல அவருக்கு தெரியும் இது ஒரு செட்டப் என்று இந்த குழந்தைய தடவி கொடுத்து கொஞ்சம் ஆரம்பித்தார் மற்றவங்க எல்லாம் நினச்சிட்டாங்க போதகர் பெண்ணோடு தொடர்பனத்தந்தி மாலை எல்லாத்திலையும் அள்ள போதகர் என்ன என்ன இழிவாக பிரச்சாரம் செய்ய முடியும் அவ்வளவு பிரச்சாரம் செய்தாங்க சபையாரும் அந்த போதகரை தள்ளிவிட்டார்கள் ஊருக்கு வெளியே ஒரு சின்ன குடிசை போட்டு குழந்தை வளர்க்க ஆரம்பித்தார் காலையிலே பால் வாங்க போவார் அதை கலைக்கு கொடுப்பார் குழந்தையை தாளாட்டுவார் மத்த நேரம் எல்லா ஆண்டு சோத்திரம் பண்ணிக்கொண்டே ரெண்டு மூன்று வருடங்கள் கத்திரோடு நெருங்கி ஜீவிக்க அதற்கு உதவியா இருந்தது மூன்று வருடம் கழித்தது அந்த பெண்ணை ஆண்டவர் நாள் வாதி உடம்பு முழுவதும் புண்ணானது மரணத்துக்கு ஏதுவான வியாதி அப்பொழுதுதான் அவள் அழுது அழுது ஒவ்வொரு வீடாய் போய் நான் அந்த ஊழியருக்கு உலகமா இதை செய்தேன் ஒரு உண்மை உத்தமான பேர் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை எனக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து இதை செய்மான்னு சொன்னாங்க ஐயோ நான் மன்னிப்பு கேட்கிறேன் துடித்து துடித்து அவள் மாறிட்டான் கடைசி காலங்கள்ல ஊழியர்களுக்கு விரோதமாய் சபைகளுக்கு விரோதமாய் சாத்தான் இந்த வெள்ளத்தை பாம்பு விஷம் கக்குவது போல ஒரு பொய் பிரச்சாரம் செய்கிற கூட்டங்கள் கடைசி காலத்தில் எழும் ஆகவேதான் இந்த வேதம் சொல்லுகிறது அந்த வெள்ளம் அது வலு சர்பத்தின் வாயிலிருந்து வருகிற வெள்ளம் ஒன்று கிறிஸ்துவர்களுக்கு உரதமாய் திரளான இயக்கங்கள் திரளான ஜனங்களை ஏவி விடுகிறது ஒரு பக்கம் இரண்டாவது கிறிஸ்தவர்களுக்கு உரோதமாய் வருகிற பொய் பிரச்சாரங்கள் இதுதான் அது வாயிலிருந்து வருகிற வெள்ளம் ஆனால் ஆண்டவர் சும்மா இருக்கவில்லை வேதம் என்ன சொல்லுகிறது பதினாறாம் வசனம் பூமியானது சிறைக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விளங்கின அவளுக்கு உதவியாக ஆண்டவரை ஏற்படுத்தினது என்ன இந்த பூமி ஆதிலை தேவன் வானத்தையும் பூமியும் சிரச்சித்தார் இந்த பூமி ஆண்டவருடைய சொல்லை கேட்கக்கூடியது சங்கீதம் இருபத்தி நாலாம் அதிகாரம் முதலாம் வசந்த நினைக்கிறேன் கர்த்தருடைய அவரே அதை நதிகளுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தினார் பூமி என்ன செய்ததாம் வலு சர்ப்பம் வெள்ளத்தை வாயிலிருந்து ஊற்றும் போது ஏசாய ஐம்பத்தொன்பது பத்தொன்பதாம் வருஷம் சொல்கிறது சாத்தான் வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்கு உரோதுமாய் கொடியேற்ற ஆவியானவர் கை கட்டி சும்மா பார்த்துட்டு இருக்கிறவர் அல்ல ஆவியானவர் அவனுக்கு உரதமாய் கொடியேற்றுவார் அந்த பூமி ரெண்டாய் பிள்ள இது ஊற்றின தண்ணீர் யாவும் பூமிக்குள்ளே போய்விட்டது பூமிக்குள்ள ஒரு பெரிய வெடிப்பு ஆண்டவருடைய சொல்படி கேட்கிற பூமி ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட பூமி உங்களுக்கு உரதமாய் எவ்வளவு பொய் பிரச்சாரம் வந்தாலும் பூமி அதன் வாயை திறக்கிறது அதை விழுங்கி போடுகிறது வேதம் இஸ்ரோவேலருக்கு பூமி அவர்களை விழுங்கி போட்டு பூமி அவர்களை விழுங்கி போட்டு விசேஷமாக என்னாகுமா பானாராம் அதிகாரத்துல மோசைக்கு விரதமாக ஒரு திரள் கூட்டும் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது பேர் என்னாகும் பானாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுல சொல்லுகிறது பூமி அதன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக கூறிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது அவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் உயிரோட பாதாளத்தில் இறங்கினார்கள் பூமி அவர்களை மூடிக்கொண்டு இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார் சில வருஷத்துக்கு முன்னால குஜராத்தில் கிறிஸ்துவர்களுக்கு விரோதமான ஒரு பெரிய கூட்டம் ஒரு குறிப்பிட்ட நாளை ஒரு இயக்கத்தினர் அரசாங்க ஆதரவோடு ஒரு குறிப்பிட்ட நாளை அவர்கள் ஒழுங்கு செய்தார் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய பண்டிகை அன்றைக்கு அவர்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி மறுநாள் எஃப் எம்பிபி சேர்ந்த மிஷினரிகள் பல மிஷினரிகள் அவர்கள் எல்லாம் எங்கெங்க இருக்காங்க குடும்பமா அழிக்கணும் நடு ராத்திரையில ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வந்து பூமி ரெண்டாய் இப்ப இந்த பூமி அதிர்ச்சியில மேலானவங்க பூமியில புதைக்கப்பட்ட கற்று சும்மா இருப்பதில்லை கை கட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற தேவனல்ல தாய்லாந்துல போய் பயங்கர விபச்சாரம் நிறைந்த கடல் அருகில இந்தோனேஷியாவில நிர்வாணமாய் படுத்து கிடக்கிறவங்க சுனாமி வந்து பூமியை தெரிச்சு வந்து எல்லாரையும் இழுத்து கொண்டு போன பிள்ளைகளே சங்கீதம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் மரண கட்டுகள் என்னை சுத்தி கொண்டது துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது அவைகளின் கற்றர் உயரத்திலிருந்து கையை நீட்டி என்னை தூக்கி பாதுகாத்தார் அங்கே சாத்தான் ஊற்றின வெள்ளத்தை பூமியானது வாயை திறந்து விளங்கி போட்டு அடுத்த வசனம் சொல்லுகிறது அப்பொழுது வலு சர்ப்பம் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் கிறிஸ்துவை குறித்த சாட்சி உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே மூணு பேரோடு அதை யுத்தம் பண்ணுகிறது முதலாவது கிருபையின் காலத்துல நம்மோடு யுத்தம் பண்ணுகிறான் அவனுக்கு கொஞ்ச காலம் அறிந்து யாரை விழுங்கலாமோ நம்மோடு போராடுகிறான் மத்த இருபத்தி நாலு இருபத்தி நாலு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து நம்மோடு போராடுகிறான் நாம் கற்றுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட போது கைவிடப்பட்ட ஸ்திரியானவள் வருகிறாள் இரத்த சாட்சிகளாக அநேகம் பேர் மறிக்கிறார்கள் வெளிப்படுத்த வாசிக்கிறோம் அவர்கள் மிகுந்த உபதிரவத்திலிருந்து வந்தவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தங்களுடைய அங்கிகளை தோய்த்து வலுத்தவர்கள் அவர்கள் இந்த மூன்று வருஷத்தில் அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்ட அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு மூன்றாவது மீதி இருக்கிறவர்கள் அவர்கள் இந்த பூமியில வாழும்போது ஒரு பின்மாற்றமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் ரகசிய பாவங்களில வாழ்ந்தவர் சுத்தத்துக்கு என்று வைராக்கியம் இல்லாமல் வாழ்ந்தவர் அவர்களோட வலு யுத்தம் பண்ணும் போது அவர்களால் படிக்க முடிவதில்லை அவர்கள் தங்களை அவனுடைய காலிலே விழுந்து சமர்ப்பித்து விடுவார் மறுதளித்து விடுவார் அவனுடைய முத்திரையை தன்னுடைய நெற்றியிலே தரித்துக் கொள்வான் ஆகவேதான் ஆண்டவர் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் நாலாம் சொன்னார் பகல் காலம் இருக்கும் நான் என்னை அனுப்பிய அவருடைய கிரிகளை செய்யும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது பகல் காலம் இருக்கமட்டும் இயேசுடைய நாட்கள்ல கூட மூன்ற வருஷம் ஒரு நல்ல பகல் அவர் சிலுவில் அறையப்படுகிற நேரம் ஒரு அந்தகாரத்தை நேரம் ஒரு ராக்காலம் அந்த பகல் காலத்திலே சூழ்ந்திருந்தது ஒன்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரையிலும் ஒரு அந்தகாரம் பூமி எங்கு உண்டாயிற்று அந்த கிரியை செய்யக்கூடாத ராக்காலத்திலே சீசல் ஓடி ஓடிவிட்டான் பேதொரு மறுதளித்தார் சவித்தார் சத்தியம் யூதாஸ் யூதாஸ்காரியத்து ஆண்டு கொண்டு செத்தார் ஒரு குட்டாலம் ஒரு குட்டி அந்த சொல்லி ஆட்சி போன்ற ஒரு நிலைமை சிலுவையின் அடிவாரத்தில் சில மணி நேரங்கள் இருந்தது அது அந்தகாரத்தின் வேலை என்று ஆண்டு இயேசு பிடிக்க வந்தவர்களை பார்த்து கேட்டார் பகல் காலம் எல்லாம் கூட இருந்த பிரசங்கம் பண்ணன ஏன் நீங்க என்ன பிடிக்கல இதுவோ அந்தகாரத்தின் வேலை ஒரு குட்டி அந்த ஆட்சி நடப்பது போல அதனாலதான் இயேசு சொன்ன பகல் காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரிகளை செய்யணும் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வர அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த கிருபையின் காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் பர்சுத்தத்தை காத்துக்கொள்ள நமக்கு நல்ல வசதி நல்ல தேவனுடைய ஊழியக்காரர்கள் நல்ல ஆலை ஆராதனைகள் நல்ல வேத பாடங்கள் நம்ம சீபிக்கக்கூடிய இடங்கள் தத்துடைய தீர்க்கதர்ஷன வார்த்தைகள் ஆகவே ஒன்னு பேர ஐந்து எட்டில சொல்லுகிறார் அப்போசனாகிய பவுல் கழிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஏனெனில் உங்கள் எதிராளியான பி சாசவந்த் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிவான் வருகிற காலங்கள் கூடிய காலங்கள் பதிமூன்றாம் அதிகாரத்துக்குள் நாம் இப்போது போக போகிறோம் பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன் யோவான் பத்மு தீவிலே காவல் வைக்கப்பட்டிருக்கிறார் அந்த கடல் அந்த சமுத்திரம் மத்திய கடல் என்பதால் இஸ்ரவேலிலும் ஒரு பகுதியில் அந்த மத்திய கடல் வருகிறது ரோமருக்கு சொந்தமான அந்த பத்மூ தீவிலும் அதே கடல் இருக்கிறது அந்த கடற்கரையில நிற்கும் போது கண்கள் திறந்திருக்கும் போதே அவருக்கு ஒரு தர்சன் நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன் அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டே அதுதான் அன்பிகர் அதுதான் அன்பிகர் இதே பதிமூன்றாம் அதிகாரத்தில் இன்னொரு மிருகத்தை குறித்து வாசிக்கிறோம் பதினோராம் வசனத்தை வாசிக்கும் போது பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டே முதலாம் வசனம் சொல்லுகிறது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் பதினோராம் வசனத்துல பூமியிலிருந்து மிருகம் சமுத்திரத்திலிருந்து வருகிற மிருகம் அந்த சமுத்திரத்தின் பகுதியில அந்த யூரோப் நாடுகள் இருக்கிற அந்த பகுதியிலிருந்து அந்த சிறு ஒரு மிருகம் போல ஏறி பதினோராம் வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கள்ளத்தீர்க்கியாக மிருகம் போல பூமியிலிருந்து இருந்து அவர் மூன்று இடத்திலிருந்து மிருகம் எழும்பி வரும் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிற மிருகம் அந்த பூமியிலிருந்து எழும்பி வருகிற மிருகம் கள்ளத்தீர்க்கி வெளிப்படுத்தல் பதினொன்னு ஏழுல பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மீண்டும் சொல்லுகிறேன் வெளிப்படுத்தல் பதிமூணு ஒன்னுல சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிற மிருகம் அவன் அந்த அந்த மிருகம் பொலிட்டிக்கல் அரசியல் வல்லமையை பெற்று அந்த மிருகம் தந்திரமுள்ளதாக இருந்து உலகத்தின் நாடுகளை தனக்கு கீழ்படுத்தும் ஆனால் பூமியிலிருந்து எழும்பி வருகிற மிருகம் ஒரு மத குரு போல தன்னை காண்பித்து கள்ள தீர்க்க உரைத்து குறி சொல்லுகிற ஆவினால ஜனங்களை நடத்துவது போல காண்பிக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரா இருப்பா பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் வல்லு சர்ப்பத்தின் முழு பெற்றதார் மனுஷனில் ஒரு ஆவி ஆத்மா சரீரம் தான் தெய்வத்துக்கு ஒரு திருத்துவம் உண்டு குமாரன் சாத்தானுக்கு ஒரு திருத்தம் உண்டு அவன் வல்லு சர்ப்பம் அவன் கள்ள தீர்க்க அவன் அந்த வலு சர்ப்பம் எப்போதும் பிதாவாகிய தேவனோடு யுத்தம் செய்து கொண்டே இருக்கும் அந்த என்ற வார்த்தைக்கு கிறிசுக்கு எதிரானவன் கிறிசுவோடு அவன் யுத்தம் செய்து கொண்டிருப்பான் வலு சர்ப்பம் அந்த கள்ளத்தீர்க்க தச்சு எப்போதும் ஆவியானவரோடு யுத்தம் செய்து கொண்டே இருக்கும் இந்த மூன்று பேருமே ஒரு மிருகத்தனமான ஒரு ஈவு இறக்கமற்ற ஒரு சர்வாதிகாரியின் கூடுங்கோளான ஆட்சியை கொண்டு வருவதற்காக ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வரும் அடுத்த மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வரும் அடுத்த மிருகம் பாதாளத்திலிருந்து இறங்கி இறங்கி இன்றைக்கு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் தீவிர வாதம் இறக்கப்பட்ட நிலைமை பணம் கொடுத்தா கொலை சீரக்கு அவ்வளவு கொலையாளிகள் ரெடியா இருக்கிற நாட்கள் மனுஷ சுபாப அன்பை கொஞ்சம் கொஞ்சமா இழந்து மிருகத்தை போல மாறி வர ஆண்டவர் ஒரே நாளிலே மிருகத்தை உண்டாக்கினார் மனுஷனை உண்டாக்கினார் ஆறாம் நாளிலே ஆண்டவர் மின் மிருகத்தையும் மனுஷனை உண்டாக்கினார் சாத்தான் மிருகத்தை தெரிந்து கொண்டு மனிதனை கீழ்த்தரமான மிருகமாக்க வேண்டும் என்று அவன் முயற்சிக்கிறான் ஆனால் ஆண்டவர் மனிதனை தெரிந்து கொண்டு ஏழாம் நாளிலே தன்னோடு ஓய்வெற செய்து தன்னுடைய சாயலை தன்னுடைய ரூபத்தை கொடுத்து இசுவை போல மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் கிருபையின் காலத்தில் ஆவியானவர் நமக்குள்ளே தங்கியிருந்து கிறிஸ்துவனுடைய சுபாபங்களை நாம் தரித்துக்கொள்ள கொள்ள நமக்கு உதவி செய்யும் நாம் பாடுகிறோம் போல் இயேசுவே என்னை மிருகத்தை போல மாற்ற நினைக்கிறேன் உங்க சொல்றதை கேட்டிருக்கேன் என்ட்ட விளையாடாத நான் மிருகம் ஆயிரும் சிலர் குடிச்சிட்டு வந்தாலேயே மிருகமா தான் வராங்க மிருகத்தனமா இன்னைக்கு ஹிப்பி இயக்கம் அமெரிக்க தேசங்களை வருது மிருகத்தமா தான் வாழ்றாங்க அவங்க பல்லு வளர்க்க மாட்டாங்க குடிக்கவும் மாட்டாங்க நாகரிகம் கிடையாது அற கால் சேட்டை கொஞ்சம் போல உடுத்துட்டு மனம் போல மிருகம் போல தெரிந்து அலைகிறார் அந்த ஆட்சிகள் பூமியில வருவதற்கு ஆயத்தமா இருக்கு நான் குறித்து சொல்ல விரும்புகிறேன் அந்த வேற அந்த கிருஷ்ணனுடைய ஆவி முதலாம் நூற்றாண்டுலயே அப்ப சொன்ன யோவான் அந்தி அந்த ஆவி கிரியசி கிறிஸ்து ரோதமான கிரியசி செய்த நடத்தி கொண்டிருந்த ஒன் யோவான் நாலு ஒண்ணுல சொல்லுகிறார் இந்த கடைசி காலத்துல எல்லா ஆவிகளை நீங்க நம்பாம அது தேவடத்தில் வந்ததா சோதித்து பாருங்க ஒன் யோவான் நாலு மூணுல ஒரு கரெக்டா ஒரு காரியத்தை சொல்லுகிறார் கவனிங்கள் மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த ஆவியே அது இயேசு யார் மாம்சத்துல வெளிப்பட்ட தேவகுமாரன் தான் இயேசு அந்த மாசத்தில வெளிப்பட்ட சாத்தான் தான் ஆவி ஹிட்லர்ல வேலை செய்தது போன்ற சர்வாதிகாரக்குள்ளே கிரியை செய்தது ஹிட்லருக்குள்ளே கிரியை செய்தது போல ஸ்டாலின் போன்ற பயங்கரமான சீனாவில மாசுதேங் உங்களுடைய பேரெல்லாம் பார்த்தா உங்களுக்குள்ள அந்த அந்த ஆவி இருந்தது ஆகவே அவர் லட்ச லட்சமான மக்களை வீணாக சித்திரவதை செய்து கொண்டு கொண்டே இருந்தார் அந்த ஆவி அவர்களை பிடித்து ஆனால் அந்தி அந்த என்பவன் சாத்தானல முழுவதுமாய் ஆட்கொள்ளப்பட்டு மகா மிருகத்தனமாய் ஆளுகை செய்ய வருகிறவன் தான் அந்த நேச்சாருக்குள் அந்த ஆவி இருந்தது ஆகவே செய்த எல்லாத்தையும் நீங்க பார்த்தா அறுபத்தாறு முழமா அடி உயரமான அகலம் ஆறு அடி அகலமான ஆறு வகை இசைக்கருவளை மீட்டும் போது எல்லாரும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளும்னு சொன்ன அந்த அந்தி கிருஷ்ணுடைய எண் அறுநூற்றி அறுபத்தி ஆறு அந்த அறுநூற்றி அறுபத்தாறுல மூன்று ஆறு இருக்குது ஆறு 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 ஒரு ஆறு அவன் வலுச்செருப்பம் அடுத்த ஆறு அவன் தசி அடுத்த ஆறு அவன் ஆறு என்பது மனிதனுடைய ஆறாம் நாளிலே மனிதன் உண்டாக்கினார் மனிதனை ஏமாற்றி மனிதனை வஞ்சித்து ஆண்டவர் புசியக்கூடாத பழகத்தை புசிக்க வைத்து அந்த ஆறு எண்ணை சாத்தான் எடுத்துக்கொண்டார் அதனாலதான் அவனுக்கு அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்று ஆனா ஒரிஜினல் அது மனுஷனுக்குரியது ஆறாம் நாளில் உருவாக்கின மனுஷனுக்கு அறுபத்தி ஆறு புத்தகங்களை வேதத்தில் கொடுத்த ஆறாம் நாளில உருவான மனுஷனுக்கு ஆறாயிரம் ஆண்டுகளை இந்த பூமியில கொடுத்த ஆறாம் நாளில உருவாக்கப்பட்ட மனிதனுக்காக ஆறு மணி நேரம் அவர் செல்வில தொங்கினார் அதனால் ஆறுங்கிறத சாத்தா எடுத்துட்டாங்க இன்னைக்கு நீங்க கடையில் எந்த பொருளை வாங்க போனாலும் அதுல பார் கோடு போட்டுருக்கும் இந்த பார் கோடை பார்த்தா அதுல பானெட்டு கோடு ஆறு கோடு தனியா அடுத்து ஆறு கோடு தனியா அடுத்த ஆறு கோடு தனியா இந்த பானெட்டு கோடுகளுக்குள்ள எல்லா பொருளையும் உட உலகத்துல முத்திரையிட முடியும் அதே போல இந்த பதினெட்டு கோடுகளை ஒரு மனுஷனுடைய நெற்றியில அறுநூத்தி அறுபத்தாறா தரிக்கும் போது அவன் எந்த ஊரு அவன் அட்ரஸ் என்ன எப்படிப்பட்டவன் அவன் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் இந்த ஆறு ஆறு ஆறுங்கிற கோட்ல எல்லாமே அடங்கி உலகம் முழுவதிலும் உள்ள ஒரு மனுஷியனுடைய எல்லா கரெக்டா அவனுடைய வரவு செலவு பேங்க் அக்கௌண்ட் சகலவற்றையும் இந்த அறுநூத்தி அறுபத்தாறுங்கிற கோடுகளை கொண்டு சாத்தா இன்றைக்கு கம்ப்யூட்டரை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அந்த கிறிஸ்து கம்ப்யூட்டர் உள்ள பயங்கரமான நாளைய தனக்கு பயன்படுத்தி கொள்வார் சாத்தான் அதற்கு இன்டர்நெட் கூட போனாலே டபிள்யூ 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 அறுநூற்றி அறுபத்தி ஆறு டபிள்யூங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அது ஒரு சர்ப்பம் அப்படியே வழங்கி இருக்கிறதா டபிள்யூ மற்ற எல்லா இருபத்தைந்து லெட்டர்லயும் சாத்தனை பார்க்க முடியாது வார்த்தையில அவன் வளைஞ்சி இருக்கிற அந்த டபிள்யூல சர்பத்தை W என்றால் என்ன வெப் உலகம் முழுவதையும் ஒரு செலந்தி பூச்சி வலை பின்னி வைப்பது போல வைத்திருக்கிற வலைதான் அந்த வலை ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்க பண்ணி முடிச்ச உடனே வந்தா உங்க பிரசங்க என் உள்ளத்தை தொட்டது நான் அந்த வலையில சிக்கிட்டேன் காத்துல என் மனைவி பிள்ளைகள் தூங்கின போது ரகசியமா போய் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி அருவருப்பான காட்சிகளை பார்த்தா தான் எனக்கு தூக்கம் வருது அதுல இருந்து ஒரு இச்சையும் ஆவி என்னை பிடிச்சிட்டு போறது அது எனக்கு விடுதலை இல்லை சரீரம் தேய்ந்து உருகி உருக்குலைந்து போறது அந்த இச்சை அருவறுப்பான முறையில இச்சைகளை நிறைவேற்ற என்ன தூண்டுது பிரதாபமாக அழுத சாத்தான் அப்படியே அந்த வலையை பின்னி வைத்திருக்க சிலந்தி பின்ன வலையில அந்த ஈக்கள் விழுந்துச்சுன்னா சில நேரம் அந்த ஈவை காப்பாத்தணும்னு நினைச்சால வலையை எடுத்தாலும் அதை ஒட்டிட்டு இருக்க அந்த வலையை பிச்சு எடுக்க முடியல எல்லாம் மாட்டிக் கொள்ளுங்க எத்தனை வேதனை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அடுத்த வகுப்பில் அந்த கிறிஸ்துவை பற்றி நான் அதிகமாக சொல்ல விரும்புகிறேன் அமெரிக்க தேசத்தில் ஒரு குழந்தை பிறந்ததாம் அவனுடைய தலையில பார்த்தா அறுநூத்தி அறுபத்தி ஆறுன்னு எழுதியிருக்கு அவன் தான் அந்த கிறிஸ்துவா இருப்பானோ ஏன்னா அவனுடைய சுபாவம் சின்ன குழந்தையில அவ்வளவு முரட்டாட்டமானதாக பொல்லாத சுபாவமா இருக்குது அவனை பற்றி நிறைய பிறந்தது நமக்கு முதுகு தண்டு எலும்பி இதோட நின்றது அதுக்கு கீழே ஒரு சின்ன வால் போல அந்த குழந்தை தலையில இந்த ரெண்டு இடத்துல ஒரு பெரிய பல்ஜி இப்படி வருதா அது அப்படியே வளருது என்று சொல்லுகிறார்கள் ஒருவேளை அவந்தாந்திகள் சுவா இருப்பானோ ஒருத்தர் சொல்ற நான் தான் திகிருஷ்ணன் நான் அந்த பூமியில பல பிறவி எடுத்துட்டேன் கடைசி பிறவியாக நான் அந்திக்கிற சுவா பிறக்கணும்னு சாத்தா என் அந்த பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் பேட்டி கொடுக்கிறார் நீங்க கம்ப்யூட்டர்ல அந்திகரிசு யாருன்னு அடிச்சு பார்த்தா ஏகப்பட்ட செய்திகள் கடைசி காலம் வருகை நெருங்கி இருக்கிற இனி ஒரு தலைமுறை பூமியில எழும்புவதற்கு காலம் இல்லை காலங்கள் சுருண்டு ஓடி விரைந்தோடி உலகத்தின் முடிவுக்கு வந்துட்டும் சரத்திரத்தின் எல்லைக்கு வந்துட்டும் கிருபையின் காலம் முடிவடைகிற இயேசு ஏசு சொன்ன அதே வார்த்தைகளை மீண்டும் சொல்லுகிறேன் யோவான் ஒன்பது நாளில பகல் காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்வோம் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம் வருகிறார் நாம் நாம் தகுப்பனே வெளிப்படுத்தின விசேஷத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுடைய கண்களை அருள் ஆண்டும் தாவித தன்னை தாழ்த்தி ஜபிக்கும் போது வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறியும்படிக்கு எங்களுடைய கண்களை அருள் நாங்கள் ரகசியங்களை அறிகிறது மட்டுமல்ல உடைய வருகைக்காக ஆயத்தமாகும்படி கத்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று சிந்திக்கிறேன் இந்த இரவில எங்கள் ஒவ்வொருவரோடு பேசும் சொப்பனங்கள் மூலமாய் தர்சனங்கள் மூலமாய் எங்களோடு பேசும் இரவிலே நித்திரை செய்தாலும் எங்களுடைய ஆத்மா வெளித்திருக்கட்டும் ஆத்மாவில ஒரு ஜப உணர்வு இருக்கட்டும் ஒருவேளை இந்த இரவு எங்களுடைய ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்றால் கத்தருடைய வருகையில காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய எப்போது எதிர்பார்ப்பான ஒரு ஜீவியம் செய்யட்டும் எப்போதும் ஆயத்தமாயும் உடைய வருகைக்காய் காத்திருக்கிற ஒரு நாட்கள் எங்களுக்கு தரும்படி ஜபிக்கிறேன் கடைசி காலங்கள இன்னதிகமாயுமை நேசித்து ஒழிய செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருவை பாராட்ட வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன் உடைய நாம மைமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கள் ஆமை